எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம் குமார். நீங்க பாக்குற இந்த சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி சமையல். இந்த சேனல் நீங்க புதுசா இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சியோட பிரைஸ் பிரிடிக்ஷன் பத்தி, கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் ஆன்சர்ஸ் பத்தி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம என் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம டிரேடிங் வெப்சைட்ல இருக்கிறவங்க பிடிசி யூஎஸ்டி சார்ட் லோட் பண்ணிருக்கேன், டே டைம் ஃப்ரேம் வச்சிருக்கிறேன். பிரைஸ் கரெக்டா பாத்தீங்கன்னா 31,203 இருக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ பிரைஸ் இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நேற்று பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா என் டெலிகிராம் சேனல்ல நான் சொல்லியிருப்பேன் என்னன்னா, நம்மளுக்கு வந்து வீக்லி கேண்டல் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்வெர்டட் ஹேமர் டைப்பில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நேற்று வீடியோவே பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை போட்டிருப்பேன், இன்வெர்டட் ஹேமரில் தான் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்வெர்டட் ஹேமர் அது என்னன்றது பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ்கான சைன். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் வந்தால் நம்ம எதுவுமே மாறும்ன்றது கிடையாதுங்க. ஒவ்வொரு கேண்டல் ஸ்டிக் பேட்டர்னும் எந்த இடத்துல வருதுன்றது தாங்க முக்கியம். ஓகேங்களா? ஒரு புல்லிஷ் கேண்டலோ சரி இல்லைன்னா ஏதாவது ஒரு பியரிஷ் கேண்டலோ சரி, ஸோ நம்ம சொல்கிற கேண்டல் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஏன்னா கரெக்டாக எந்த இடத்துல வருதுன்னு தான் முக்கியம். ஓகேங்களா? அது எந்த இடம் வரும் அப்படின்றது தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த இன்வெர்டட் ஹேமரை ஹை கட் பண்ணி மேலே போகிற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே பம்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போன வார கேண்டல் நம்மளுக்கு க்ரீன் கலரில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தொடர்ந்து 9 வாரம், அதாவது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 தொடர்ந்து 9 வாரம் ரெட்டிஷாக வந்த கேண்டலு இன்னைக்கு போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டல் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த க்ரீன் கேண்டல் வந்திருக்கிறதுனால அடுத்து ஒரு தொடர்ந்து 3 வாரம் க்ரீன் கலர் கேண்டல் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் சொல்கிறது மினிமம் 3 வாரம். ஓகேங்களா? ஸோ அது 4 வாரமாகவும் இருக்கலாம் இல்லை 5 வாரமாகவும் இருக்கலாம், ஆனால் மினிமம் பார்த்தீங்கன்னா 3 வாரம் தொடர்ந்து க்ரீன் கலர் கேண்டல் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹெவியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது பாசிபிலிட்டிஸ் ஹெவியாக இருக்குங்க. ஓகேங்களா? தொடர்ந்து 3 கேண்டல் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியாக இருக்குது. ஏன் அப்படின்னா நல்ல ஒரு ட்ராப் வந்ததுக்கு ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஒரு க்ரீன் கலர் கேண்டல் தொடர்ந்து 3 வாரம் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி வர பட்சத்தில் 3வது வாரம் கடைசியாக வர ப்ரைஸ் வந்து ஒன்று இந்த 36,000 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 37,500 இல்லைனா 38,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அப்படி இல்லைன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டண்ட்டோ இல்லை இந்த ரெசிஸ்டண்ட் ஏரியாவில் ப்ரைஸ் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஒரு ஃபால் வரத்துக்கான சான்சஸ் ஹெவியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது ப்ரைஸ் வந்து இங்கேருந்து போயிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் மறுபடியும் கீழே வரத்துக்கான சான்சஸ் ஹெவியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ டே கேண்டலில் பார்த்தோன்னா நம்மளுக்கு நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டோஜி டைப் கேண்டல். ஓகேங்களா? முந்தைய நேற்று வந்தது என்னது ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டல். ஓகேங்களா? ஸோ ஸ்பின்னிங் டாப்பு டோஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப். ஓகேங்களா? ஸோ இந்த பம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்னொரு கீழே வர மாதிரி இருந்ததுன்னா அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 30,000 அப்படி இல்லைன்னா 29,800 அந்த ரேஞ்ச் வைக்கம் தான் போயிட்டு மறுபடியும் மேலே தான் போவோம். ஓகேங்களா? ப்ரைஸ் ட்ராப் ஆனாலும் மறுபடியும் மேலே தான் போவோம், மறுபடியும் ட்ராப் ஆனாலும் மறுபடியும் மேலே தான் போவோம். ப்ரைஸு மேலே தான் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது, கீழே வரத்துக்கான சான்சஸ் இல்லை. நம்ம ஏற்கனவே இந்த இடத்துலேயே சொன்னோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நம்ம வந்து இந்த இடத்துலேருந்தே சொல்லின்னு இருக்கோம். அதாவது ப்ரைஸ் என்னென்னா நம்மளுக்கு வந்து மேலே போகிறதுக்கு தான் 75% சான்சஸ் இருக்குது, கீழே வரத்துக்கு சான்சஸ் வந்து 25% தான் இருக்குதுன்னு சொன்னோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கேண்டல் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இந்த கேண்டல் ஃபார்ம் ஆகும் போது கூட நம்ம சொன்னோம் இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இந்த ஹையை கட் ஆயிடுச்சுன்னா மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை கீழே விழுந்தால் கூட $29,000 கிராஸ் பண்ணி கீழே வராதுன்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்த லோவஸ்ட் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $29,239 தான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கீழே வந்தது, 29,000 கிராஸ் ஆகல. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே தான் வந்திருக்கு.
ஓகேங்களா. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒருவேளை இங்கேருந்து ட்ராப் ஆனால் கூட நம்மளுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 30,000 இல்லைனா 29,800 இல்லைன்னா 900 அந்த ரேஞ்சுக்கு தான் போவோம். போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே தான் போவோம் ஓகேங்களா. ஸோ தெரியுதுங்களா உங்களுக்கு எப்படி போகுதுன்றது, அதாவது என்னென்னா ப்ரைஸ் மேலே போகுது, மறுபடியும் ஒரு புல் பேக்கில் வருது, திரும்ப மேலே போகுது, திரும்ப ஒரு புல் பேக்கில் வருது, திரும்ப மேலே போகும், திரும்ப ஒரு புல் பேக்கில் போகும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மெதுவாக மேல் நோக்கி போயின்னு இருக்குது ஓகேங்களா. நம்ம வந்து ஏற்கனவே இந்த ஏரியாவில் சொன்னது ப்ரைஸ் வந்து இந்த 33,000 இல்லை 34,000 இருக்கும். ப்ரைஸ் எப்படி போவோம்னா மெதுவாக தான் மேலே போவோம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் இங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபால் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகடகட மேலே போவோம். ஸோ அந்த டைமில் கடகடன் மேலே போகும்போது தான் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புல்லிஷுன்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டை. அதாவது மார்க்கெட் இதுதான் டீப்பஸ்ட் பாயிண்ட், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாட்டம் அவுட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கிறது ஃபர்தராக மேலே தான் போகும்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் இங்கேருந்து மேலே தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இதுக்கப்புறம் அப் ட்ரெண்டு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புல்லிஷ் மயமாக தான் இருக்கும் மார்க்கெட்டு ஓகேங்களா. ஸோ ஆனால் ப்ரைஸ் இங்கேருந்து தான் நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ மேலே போகிறது புல் பேக்காக தான், ஸ்டில் நம்ம வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும், அதை மட்டும் மறந்துடாதீங்க, ஸ்டில் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஸோ இன்னும் மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆகலை, பாட்டம் அவுட் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது நம்மளுக்கு. இப்போ இது வந்து ஒரு பெரிய கீழே மார்க்கெட் வந்து ஒரு பெரிய டவுன் ஆகிறதுக்கு கொஞ்சம் மேலே போகுது ஓகேங்களா. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே, அதாவது என்னென்னு நம்மகிட்டே கமெண்ட்லேயே கூட சொல்லியிருக்காங்க ஒருத்தர். ஸோ என்னென்னா மார்க்கெட் வந்து அதாவது என்னென்னா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி, அதாவது கீழே தான் போவோம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்னென்னா மேலே போவோம் ரொம்ப நாளாக சொல்லின்னு இருக்கு, ஆனால் மேலே போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா நம்ம வந்து முன்னாடியே வந்து சொல்கிறதுனால என்னென்னா ப்ரிகாஷனாக இருங்க, அதுக்கு தான் அர்த்தம் ஓகேங்களா. ஸோ என்னென்னா நடக்கும் ஓகேங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்மளுக்கு வந்து எந்த டைமு எந்த நேரம் எந்த இது அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, மேக்ஸிமம் யாராலையும் சொல்ல முடியாது ஓகேங்களா. ஆனால் மார்க்கெட் வந்து இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அங்கேருந்து இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை வேணால் சொல்லலாம். பட் எந்த நேரம் எந்த டைம்லாம் அந்த லெவலுக்கு இதுவாக சொல்ல முடியாதுங்க, ஏன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சில பேர் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லெவலுக்கு ட்ராப் ஆகுதுனால ஒரு சின்ன ஒரு ரீட்ரெஸ்ட்டுக்கு மேலே போகணும், ஒரு சின்ன ஒரு ரீட்ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் வந்து கீழே தான் ஃபால் ஆகும். மார்க்கெட்டு கீழே தான் ஃபால் ஆகும், அது 100% மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தொழில் கீழே வந்ததுக்கு ஒரே மூச்சா கீழே வந்தது, அதாவது வீக்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கிட்டத்தட்ட 48,000 ஒரே மூச்சா கீழே வந்தது, $26,000. ஸோ அதுக்கு வர ஒரு ஃபுல் பேக் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீக்லி கேண்டலில் 3 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்க, க்ரீன் கலர் கேண்டல் ஓகேங்களா. மினிமம் 3 வரைக்கும் க்ரீன் கலர் கேண்டல் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசெஷனை பற்றி வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரெசெஷன் பற்றின வீடியோ வந்து ரொம்ப பெரிய வீடியோவாக வருதுங்க ஓகேங்களா. ஸோ அது எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ முடிஞ்சால் அது பார்ட் பை பார்ட்டாக போட பார்க்குறேன் ஓகேங்களா. ஸோ அதனால தான் இப்போ மார்க்கெட் அப்டேட், இப்போ மார்க்கெட் வேறு கொஞ்சம் மேலே போயிருக்குங்களா, அதனால தான் இந்த மார்க்கெட் அப்டேட் வீடியோ வந்து நான் போட்டுட்டேன். ஸோ ரெசெஷன் வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் போடுறேங்க, அது கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதை இது பண்ண முடியல. ஸோ அதை நான் வந்து கண்டிப்பாக வந்து போட்டுறேன், நடுவில் ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் மாதிரி நடந்ததுன்னா அதில் நான் நடுவில் பார்த்து போட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இங்கேருந்து புல்லிஷ் மயமாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஒரு புல் பேக்காக மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஃபால் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கு தாங்க நம்ம சொல்கிறது என்னென்னா ஒரு கேண்டல் ஸ்டிக் வந்து கரெக்டாக கேண்டல் ஸ்டிக் ஒர்க் ஆகும், ஆனால் அது எந்த இடத்துல வரணுன்றது தெரியணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து நீங்களும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெலகிராமில் வந்து, சாரி டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலகிராமோட லிங்க் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா பின் பண்ணியிருப்பேன் மெசேஜை, ஸோ அதில் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கேருந்து எதுவுக்கு போகும், எங்கேருந்து எங்கே வரும்ன்றது உங்களாலையுமே புரிஞ்சிக்க முடியும், மார்க்கெட்டை உங்களால் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணலாம் ஓகேங்களா. நியூஸில் தான் மார்க்கெட் நகருது, நியூஸ்னால தான் மார்க்கெட் இதாகுது அப்படின்னு சொல்கிறது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நியூஸுக்கு வரத்துக்கு முன்னாடியே டெக்னிக்கலில் காட்டி கொடுத்துரும் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்டில்ன்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க
ஓகேங்களா. ஸோ கடைசியாக நான் டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேன், நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனலைசிஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு தடவை ஓன் அனலைஸ் பண்ணிட்டோ இல்லைன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.